வந்து வரும் நீதான் என்னை எழுத்து நான் போடும் கையெழுத்து அன்பே உலக மொழியில் வரும் எல்லாமே நீ எழுத்து காதல் தான் கல்லடித்து அன்பே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்டைலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க இந்த வீடியோ வந்து 30 செகண்டுக்கு மேக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த வீடியோ கொடுங்கன்ட்டு. நான் வந்து இந்த வீடியோவை வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம் டெய்லியும் 30 செகண்டுக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸை வேணுனாக்கா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெலிகிராமோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுமே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் க்ரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணதுனால 16:9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு 30 செகண்டுக்கு பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால நிறைய பிஎன்ஜியும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் கொடுத்துருப்பேன், ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மரம் பிஎன்ஜி வீடியோ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த இதுதான், இது வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் நான், இதை இப்படி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க்கை எனபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், இந்த பிஎன்ஜி தான், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா, லெஃப்ட் சைடில் இந்த கீ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இப்படி மூவ் பண்ணுங்கள், மெதுவாக மூவ் பண்ணி எண்டு வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஸ்லோவாக மூவ் ஆகும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பாய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பிஎன்ஜி செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இல்லை நின்றுட்டு இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ பிடிச்சி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போய் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான். இதை வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல இதை வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து சென்ட் டு பேக்வார்டு கொடுத்துருங்க. ஓகே, அப்படி வந்துடும். இப்போ வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஹீரோயினி பிஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் பேக்ரவுண்ட் இல்லை. உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மாஸ்க் எனபிள் பண்ணி விட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வைக்கிற இடத்துல இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஹீரோயினி பிஎன்ஜி டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து பேசிக் ஃபில்டரை ஓப்பன் பண்ணி இதில் B02 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ ஆயிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அட்ராக்டிவாக. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால ரெண்டு கிளி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ மேலே வந்து 3 ஆப்ஷன் தெரியுது பாருங்கள், இந்த கத்திரி மாதிரி ஒன்று, 3D 1, இந்த ரொட்டேட் அண்ட் மிரரிங்னு இருக்குது பாருங்கள். அந்த ரொட்டேட்டிங் அண்ட் மிரரிங்கை டச் பண்ணுங்கள். இங்கே மிரரிங்கில் ஃபஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் கொடுத்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துருங்க. மறுபடியும் அந்த கிளி பிஎன்ஜி சின்னதாக பண்ணிக்கோங்க, இந்த கல் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு லுக்கிங் சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோவை ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால இன்னொரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோட 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம், சின்னது பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஓகே, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் பிக்குங்க, மீடியா பிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ரிலிக்ஸ் வீடியோ ஒயிட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மயிலிருகன்ற பாட்டு. உங்களுக்கு இது வேணால் வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஒன்லி ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கணும், இல்லைனா பிளாக் ஸ்க்ரீனு, இல்லைனா க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கணும். நான் இப்போ உதாரணத்துக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள் அந்த ரிலிக்ஸ் வர இடத்துல. இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ட்ரில்ட் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், இதுதான். இந்த பிளெண்டிங்கில் மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட்டு ஸ்க்ரீன் இருந்தால் மல்டிப்ளை, பிளாக் ஸ்க்ரீன் இருந்தாக்கா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, அதே க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தாக்கா குரோமா கீயை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப சூப்பராக வருது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் இந்த ஆறாம் மார்க் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சேவ்னு ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கொடுத்தனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஒவ்வொரு வீடியோவும் 30 செகண்டுக்கு மேக் பண்ணுறதெல்லாம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.